ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் ட்ரெண்டி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி ஸ்வீட்ஸோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லட்டு, மைசூர் பாக் அண்ட் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, காஜ் கத்லி அண்ட் காராச்சேவ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காஜ் கத்லி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டினியூவாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரேடியாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் தன்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நான் முந்திரி எடுத்துனோ அதே கப்புக்கு வந்து ஒரு கப் வந்து சுகரை, நீங்கள் அந்த கப்பு வேணாம்னா பாதி ஒரு அரை கப்பு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சுகரு. இதுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் வந்து வரணும். அதுதான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து அதுதான். ஒரு ஸ்ட்ரிங் எப்பயும் போல் நம்ம இதுக்கு பண்ணோம் இல்லையா, லட்டு மைசூர் பாக்க அதே மாதிரியே தான். ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை வந்து அதில் சேர்க்க வேண்டியது தான். பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து அந்த ஜீனி சுகர் சிரப் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் வரணும், ரெண்டு ஸ்ட்ரிங் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இதுக்கடுத்து வந்து நம்ம லேட் பண்ணவே கூடாது, உடனே வந்து சேர்த்துடணும். சிம்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருகிற வாடை அடிச்சிடும். அதனால் சிம்லே வச்சு பண்ணிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் இப்போ வந்து கீ ஊற்றிக்கோங்க. கீ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மறுபடியும் வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த கெட்டித்தன்மை இது வரைக்கும். அதுக்கடுத்து இப்போ ஒரு நெய் தடவோட பிளேட்டில் வந்து அதை மாற்றிடுங்க. சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம அதை கரெக்டாக வந்து செட் பண்ணிடணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களால் வந்து பீஸே போடவே முடியாது. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே மாற்றிட்டு நீங்கள் கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து பீஸ் போட முடியும். ரொம்ப வந்து கட்டியாக விட்டுட்டிங்கன்னா காஜ் கத்திலேருந்து பீஸ் போட முடியாது. பாருங்கள் நம்மளோட காஜ் கத்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான காஜ் கத்லி ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காராச்சேவு. பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுதான் ரேஷியோ. ஒரு கப் கடலை மாவு வந்து நான் நல்லா ஜலித்து எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு, இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேணாம்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து இது கூட வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓமம் இல்லாதவங்க ஜீரகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் இதில் வந்து பெப்பர் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து சூடான நெய் நம்ம பொரிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து மிளகு சேர்த்துருந்தேன், அது சொல்ல மறந்துட்டேன், சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப குழக்குழன் இருந்தேன்னா உங்களால் வந்து பிழியவே முடியாது. இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிறத எடுத்துக்கோங்க. 3 ஓட்டை அதை எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த ஈயாப்பம் பிழிகிற குழலில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அடுப்பு ஏற்கனவே நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ வந்து சிம் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கு அடுத்து அது நம்ம பொரிஞ்சதுக்கு அடுத்து எடுத்துகிட்டு நம்ம உடச்சி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் அடங்கிடுச்சு பபிள்ஸ் எல்லாமே. நம்மளோட சூப்பரான காராச்சேவு மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த 2 ரெசிபியுமே. இந்த தீபாவளிக்கு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.